அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். மக்களை பொதுவா பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று மலச்சிக்கல். கான்ஸ்டிபேஷன் இஸ் த ஃபாதர் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் அனைத்து நோய்களின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கல் இருந்தாலே மனச்சிக்கலும் வந்து வந்து காலையில கிளம்பும் போதே ஒரு டென்ஷன் இருக்கும். இன்னைக்கு எங்கேயா போகும்போது எங்கேயாவது மோஷன் வந்துருச்சுன்னா என்ன பண்றது, திடீர்னு அவசரமா வந்து டாய்லெட் வர மாதிரி இருந்தா நம்ம எங்க கண்ட்ரோல் பண்ண முடியும், ரெஸ்ட் ரூம் எங்க தேடி போறது அப்படின்ற ஒரு டென்ஷனாவே இருந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த மோஷன் ஃப்ரீயா போனதுக்கு அப்புறம் தான் மைண்டே வந்து ரிலாக்ஸ் ஆகும். சோ மலச்சிக்கல் மனச்சிக்கலையும் சேர்ந்து உண்டு பண்ணும். இந்த மலச்சிக்கல் ஏன் வருது அப்படின்னா, குடல்ல ஏற்படக்கூடிய ட்ரைனஸ்னால வரலாம், நார்சத்து குறைவான உணவுகள் எடுக்கிறதுனால வரலாம், அதிகமான காரம் புளிப்பு ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால வரலாம், சில மருந்து மாத்திரைகளால வரலாம், டென்ஷன் ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா மலச்சிக்கல் வரலாம், தண்ணி ஒழுங்கா குடிக்காம இருந்தாலும் மலச்சிக்கல் வந்து வரலாம். இதுக்கான தீர்வு என்ன? நிறைய காய்கறி கீரை பழங்கள் நார்சத்து மிகுந்த உணவுகளை வந்து சாப்பிடுங்க. அசைவ உணவுகள் சாப்பிடும் பொழுது அதுக்கு ஈக்குவலா காய்கறிகள் பழங்கள் வந்து நீங்க சாப்பிடுங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3-4 லிட்டர் அடிக்கடி குடிச்சிட்டே இருங்க. டீஹைட்ரேஷன் ஆகாம பாத்துக்கோங்க. டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுங்க. நல்ல தூக்கம் அவசியம். சோ இத பண்ணாலே அந்த மலச்சிக்கல் ரிலீவ் ஆகும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் மலச்சிக்கலுக்கு எஸ்பெஷலி நாள்பட்ட மலச்சிக்கலுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சோ டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரானிக் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா ரிலீவ் ஆயிட்டு ஹாப்பியா இருக்கலாம். நன்றி, வணக்கம்.